ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்று நாம் காண்பது கணினி என்பது என்ன மற்றும் கணினியை கண்டுபிடித்தவர் யார், கணினியின் பொதுவான வேலைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் காண்போம். கணினியின் தந்தை. கணினியின் தந்தை எனப்படுவோர் சார்லஸ் பேபேஜ். காலம் 26/12/1791 முதல் 18/10/1871 வரை. சார்லஸ் பேபேஜ் இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணித விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருந்த அவர், அப்போது கணித பாடங்களில் ஏராளமான பிழைகள் இருப்பதை கண்டு அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பிழைகளை சரி செய்ய ஒரு கருவியை உருவாக்க எண்ணினார். அதற்காகவே கணிதத்தில் வகைக்கணித சமன்பாடுகளை தீர்வு செய்து தானாக கணக்கிடும் கருவியை 1822 கண்டுபிடித்தார். இது வகைக்கணித கணிப்பொறி எனவும் அழைக்கப்பட்டது. இந்த மிகப்பெரிய இயந்திரம் நீராவியால் இயங்கியது. துளைகளை கொண்ட அட்டைகளை செருகுவதன் மூலம் இயங்கி பல அது கணக்குகளை செய்து விடையை தானாக அச்சிட்டு தந்தது. இவற்றுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்தவர் சார்லஸ் பேபேஜ். வேறுபாட்டு பொறியில் 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து பிறகு 1834 கணிதத்தையும் இயந்திரத்தையும் இணைத்து பகுப்பாய்வு பொறி அனலிட்டிக்கல் என்ஜின் என்ற முதல் கணினியை உருவாக்கினார். அவருடன் ஆங்கில கவிஞரான பைரனின் மகள் அடா லவ்லஸ் வடிவமைப்பில் புதுப்ப ஆணைகள் அடங்கிய நிரலை புரோகிராமை உருவாக்கினர். நிரல் என்னும் பெருமையை அடா பெற்றார். ஒரு நிமிடத்திற்கு 60 வகையான கணித சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த நிரல் தீர்க்க முடிந்தது. இந்த இயந்திரம் நவீன கணிப்பொறி போன்றே இருக்கும் என்பதுதான் அதன் சிறப்பம்சம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சாதனை நிரூபிக்கப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமாக 1948 தான் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டு அதுவரை இருந்த வெற்றிடக் குழல் மாற்றப்பட்டு இரண்டாம் தலைமுறை கணினி உருவாக்கின. கணினியின் மூலம் இந்த உலகம் தம் கைகளில் தவள காரணமாக இருந்த சார்லஸ் பேபேஜின் சிறப்பிக்கும் விதமாக அவரது மூளை இங்கிலாந்தில் உள்ள அன்டேரியன் காட்சியகத்தில் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கணினி என்பது என்ன? கணினி என்பது ஒரு கருவி அல்லது இயந்திரம் எனலாம். சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் மூலமாக பெறுகின்ற வழிமுறைகளுக்கு ஏற்ப கணக்கீடுகள் அல்லது பிற வேலைகளை செய்வதுதான் கணினியின் பணி. மேலும் பல அப்ளிகேஷன் மூலமாக கொடுக்கப்படுகின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு ஏற்றவாறு சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேரை ஒருங்கிணைத்து செயல்படுமாறும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு கணினி என்பது பல நுட்பமான மின்னணு பாகங்களின் கூட்டமைப்பால் உருவாக்கப்படும் இயந்திரம். பொதுவாக கணினியின் பாகங்கள் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் எளிமையாக சொல்ல வேண்டுமானால் கண்களால் பார்க்கக்கூடிய தொட்டு உணரக்கூடிய கணினியின் பாகங்கள் அனைத்துமே ஹார்ட்வேர் தான். ரெண்டு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் இயங்குதளம் உட்பட அனைத்தும் அப்ளிகேஷன்களாகும். கணினியின் முக்கிய பாகங்கள் கம்ப்யூட்டர் பெரிபெரல்ஸ். ஒன்று உள்ளீட்டு கருவி இன்புட் டிவைஸ். ரெண்டு மைய செயல்பாட்டு பகுதி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். மூன்று நினைவகம் ரேம். நான்கு வெளியீட்டு கருவி அவுட்புட் டிவைஸ். ஐந்து உள்ளீட்டு கருவி இன்புட் டிவைஸ். உள்ளீட்டு கருவி என்பது நாம் கணினிக்கு உள்ளீடு தர பயன்படுத்தும் ஒரு சாதனம் ஆகும். உதாரணமாக விசைப்பலகை கீபோர்ட் சுட்டெலி மவுஸ் போன்றவை உள்ளீட்டு கருவியாகும். வெளியீட்டு கருவி அவுட்புட் டிவைஸ். வெளியீட்டு கருவி அவுட்புட் டிவைஸ் என்பது கணினி நமக்கு வெளியீடு தர பயன்படுத்தும் ஒரு சாதனம் ஆகும். உதாரணமாக ஒளித்திரை மானிட்டர் பதிவெடுக்கும் கருவி பிரிண்டர் போன்றவை வெளியீட்டு கருவி ஆகும். மைய செயல்பாட்டு பகுதி
சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்று அழைக்கப்படுகிறது. சிபியு என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி நமக்கு வெளியீடாக தரும் ஒரு சாதனம் ஆகும். இதில் பல பாகங்கள் உள்ளன. இதன் முக்கிய பாகமானது மதர்போர்ட், எஸ்எம்பிஎஸ், ப்ராசஸர், ரேம், மற்ற பாகங்கள் அனைத்தும் இதனுடன் இணைக்கப்பட்டு செயல்படும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து ஒரு கணினி செயல்பட தேவையான முக்கிய அம்சம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகும். இது கணினியின் இதயம் போன்றது. இது கணினியின் அனைத்து செயல்பாடுகளும் சரியான முறையில் இயங்க வழி செய்கிறது. இது பயனாளருக்கும் கணினிக்கும் ஒரு கைட் போல் செயல்படுகிறது. இதில் பல வகைகள் உள்ளன. விண்டோஸ், டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் போன்றவை பிரபலமான ஓஎஸ்கள் ஆகும். கணினி என்பது எண் முதலான தரவுகளை உட்கொண்டு முறைப்படி ஒத்த ஆணைக்கோவைகளை செயல்படுத்தும் ஒரு கருவி. ஒரு பணியை செய்ய அதனை பல கூறாக தொகுக்கப்பட்ட ஆணைக்கோவை அல்லது கட்டளை கோவையானது செய்நிரல் எனப்படும். கணினிக்கு உள்ளிடும் தரவுகள் எவ்வளவில் இருந்தாலும் ஒளி அழுத்தம் முதலான அவை கணினி இயக்கத்துக்கு அடிப்படையான 0, 1 ஆகிய எண் கோர்வாயாக மாற்றப்பட்டு உட்கொள்ளப்படுகின்றது. Thanks for watching this video. If you like, share and subscribe.